இந்த வாரத்தில் நடைபெற்ற வணக்கம். இந்த வாரத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. நாட்டை அபிவிருத்தி செய்த தலைவர்களை சில தரப்புகள் திருடர்களாக காண்பிக்க முயற்சிப்பதாக சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அமைச்சு பதவிகளை வகித்த காலத்தில் எதனையும் நாட்டுக்காக செய்யாதவர்கள் இன்று தமது கட்சி தலைவர்களை குற்றம் சுமத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷ, பஷல் ராஜபக்ஷ உட்பட சிறிலங்கா பொதுஜன முன்னணி தலைவர்களை திருடர்கள் என விமர்சனம் செய்யும் நபர்களை இந்த நாட்டை அழித்தவர்கள் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். உதிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் அழிக்கப்பட்டன. 1000 வாள்கள், வெடிகுண்டுகள், ஈட்டி ஆயுதங்கள் ஆகியவை நீதிமன்ற உத்தரவுப்படி ஆழ்கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இதன் மூலம் 1000 வாள்கள், கத்திகள், நுனி ஆயுதங்கள், வெடிகுண்டு பாகங்கள், 8 துப்பாக்கிகள் மற்றும் 10 துப்பாக்கிகள் அழிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் காலத்தில் பௌத்த மத வழிபாட்டுக்கு எவ்வித இடையூறும் இருந்ததில்லை, மாறாக பாதுகாப்பு இருந்தது. அதற்கு காரணம், விடுதலை புலிகள் நாங்கள் அணிந்திருந்த எங்கள் காவி உடைக்கு தந்த மரியாதையின வடக்கு கிழக்கு மாகாண பிரதமர் சங்கநாயக்கர் சியம்பல ஹஸ்வவ விமல சாரநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்தர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பது முரணானது, ஆனால் தமிழ் பௌத்தர்கள் இப்பகுதியில் வாழ்ந்துள்ளனர் என்பதே உண்மை. தெற்கில் சம்பந்தமே இல்லாமல் சிங்கள பௌத்த கிராமத்திற்குள் கிறிஸ்தவ மதகுருவோ அல்லது சைவ பூசகுரோ வந்து தங்கள் தளம் என கூறி உரிமை கொண்டாடினால் சிங்கள பௌத்தர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது விட்டுத்தான் கொடுப்பார்களா? அவ்வாறு இருக்கும் போது தமிழரின் பூர்வீகமான குருந்தூர்மலை பகுதியில் பௌத்த துறவி ஒருவர் தினமும் சென்று உரிமை கொண்டாடினால் தமிழர்கள் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வாறு சாத்தியப்படும் என தெரிவித்திருந்தார். மாத்தளையில் வீடொன்று அடித்து உடைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவரை கைது செய்யுமாறு கோரி நாடாளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலிலேயே நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமானதை அடுத்து நாடாளுமன்றில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளதால் போராட்டத்தை கைவிடுமாறு சபாநாயகர் கோரிய போதும் அந்த கோரிக்கையை புறக்கணித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருந்தூர் மலையில் பொங்கல் நிகழ்வை நடத்த முல்லைத்தீவு நீதவான் அனுமதி வழங்கியமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கருத்து தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி, மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு உரிய சிகிச்சைகளை வழங்க வேண்டும். நீதி அமைச்சும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவும் இது தொடர்பாக கவனம் செலுத்தி அவரை அங்கிருந்து இடம் மாற்றி வேறொருவரை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் எனவும் சரத் வீரசேகர கேட்டுக்கொண்டார். அரசு தொலைக்காட்சி அலைவரிசையின் ஒளிபரப்பு நேர ஒதுக்கீட்டில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நிரூபிக்கப்பட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக வெகுஜன ஊடக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனத்தால் கடைசியில் மின் கட்டணத்தை கூட செலுத்த முடியாத நிலை காணப்பட்டது. தேசிய தொலைக்காட்சிக்கு கூட மின்வெட்டு நிறுத்த வழிகளாத சூழ்நிலை காணப்படுகின்றது. இழப்புக்கான தொகையை பெற்றவுடன் நான் முதலில் செய்த வேலை மின் கட்டணத்தை செலுத்தியதுதான். மேலும் அதில் மாநகராட்சிக்கு 75 மில்லியன் செலுத்தப்பட்டது. நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அது நின்றுவிடும். மோசடி ஊழல் இருந்தால் நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி நடந்தது நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவேன் என தெரிவித்திருந்தார். அடுத்த வருடம் தேர்தல் ஆண்டாகவே இருக்கும் என்று இப்போது எம்மை விமர்சித்து வீரவசனம் பேசுவோர் தேர்தல் காலங்களில் தோல்வியடைந்தே போவார்கள் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு இப்போதுதான் மெல்ல மெல்ல மீண்டெழுந்து வருகின்றது. இந்த உண்மை நிலை எதிர்கட்சிகளுக்கு விளங்கும். அத்துடன் மக்களை அவர்கள் முட்டாளாக்க முடியாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டில் இதுவரையில் 370 படுகொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அழகு பெருமை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை மாதாந்தம் 40 முதல் 50 வரையிலான படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு 6 மாத காலத்திற்குள் நீதி வழங்கப்படும் என காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் காணாமல் போனவர்கள் தொடர்பான முதல்கட்ட விசாரணைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் முடித்துக் கொள்ளும் என கட்டுலந்த தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணைகள் நிறைவடைந்தவுடன்
காணாமல் போனவர்களின் சான்றிதழ்கள் அல்லது இறப்பு சான்றிதழ்களை பெற தயாராக இருக்கும் காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு உரிய சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் கட்டுலந்த குறிப்பிட்டுள்ளார். கொடுப்பனவுகளை பெற விரும்பும் உறவினர்கள் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தின் மூலம் உரிய கொடுப்பனவுகளை பெறுவார்கள் என்றும் வலியுறுத்தினார். மறுபுறம் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு சிறப்பு வசதிகள் வழங்கப்படும். உதாரணமாக, காணாமல் போனவர்களின் பெற்றோர்கள் சிலர் சிறுநீரக அறுவை சிகிச்சை அல்லது இதய அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற சமயங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி அவர்களுக்கு சிறப்பு வசதி செய்து கொடுக்கப்படும். காணாமல் போனவர்களின் குடும்பங்களில் கற்கும் ஆர்வமுள்ள பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மேலதிக கல்வியை பெறுவதற்கு அல்லது ஏதேனும் ஒரு சுயதொழிலில் ஈடுபடும் திறன்களை வளர்த்துக் கொள்வதற்காக பொருத்தமான நிறுவனங்களுக்கு வழிநடத்தப்படுவார்கள். இந்த நிலையில் நாட்டில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 14,988 பேராகும் என்று காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் சட்டத்திரணி மகேஷ் கட்டுலந்த தெரிவித்திருந்தார். இலங்கையில் உள்ள பௌத்த துறவிகள் சிலரின் அடாவடித்தனம் இனமுருகளுக்கு தூபம் இடுகின்றது. இதனை உடனடியாக அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையெனில் மீண்டும் 1983 ஜூலை கலவரம் ஒன்று நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. ஆரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. குறித்த மகஜரே வடக்கு கிழக்கு மாகாண பிரதம சங்க நாயகர் சியம்பல ஹஸ்பவ விமலசார நாயக்க தேரர் தலைமையில் தேசிய ஒற்றுமைக்கான சர்வமத மக்கள் ஒன்றியம் மற்றும் இந்து பௌத்த சங்கத்தினர் இணைந்து கைகளித்துள்ளனர். குருந்தூர்மலை தொல்பொருள் திணைக்களத்திற்கானது. அதனை பௌத்த சமயத்தவர் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த நாட்டில் அனைவருக்கும் வழிபடும் சுதந்திரம் உண்டு. அதற்கு தொல்பொருள் திணைக்களம் அனுமதி அளிக்க வேண்டும் என வழங்கப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் மயிலத்தம்படு மேச்சல் தரையை பார்வையிட சென்ற ஊடகவியலாளர்கள் உட்பட சர்வமத தலைவர்கள் அடங்கிய குழுவினரை புத்த பிக்கு உட்பட சிங்கள குண்டர்கள் இணைந்து தடுத்து வைத்த சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் நாட்டில் எந்த இடத்திலும் எவருடனும் சென்று தமது ஊடக பணியை செய்ய உரிமை கொண்டு அதுபோலவே சர்வமத தலைவர்களுக்கும் நாட்டில் சமாதானத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்த பிரச்சனைகள் உள்ள இடங்களுக்கு சென்று ஒரு சுமூக நிலை தொடர்பாக பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க உரிமை கொண்டது. ஆனால் இவ்வாறான மனிதநேயம் கொண்ட மத தலைவர்களையும் அவர்களுடன் செய்து சேகரிக்க சென்ற மட்டக்களப்பு ஊடகவியலாளர்களையும் வழிமறித்து தடுத்து வைக்க புத்தபிக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது சார். சீனாவுக்கு நிலங்களை தாரை பார்த்த போது வாய மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது எங்கிருந்து வந்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டில் இந்து பௌத்த முருகல் ஏற்படும் என்று மிகவும் பாரதூரமான செய்தியை கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் பத்திரிகை ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டுள்ளது. எங்களை தேச துரோகி என அழைக்கின்றனர். நேற்று அமைச்சர் ஒருவரும் சபையில் எங்களின் பிரதிநிதி ஒருவரே தேச துரோகி என கூறுகின்றார். ISIS அமைப்பில் சிலர் நாட்டுக்குள் இருப்பதாக மற்றும் ஒரு அமைச்சர் கூறுகின்றார். இந்த வாரத்தில் நடைபெற்ற